இது வரைக்கும் தங்கம் மனைவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பக்கத்திலே இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கங்க. நாங்கள் எப்போ புது வீடியோ அப்லோட் பண்ணாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். இந்த அடுத்ததாக கருத்துறை வழங்க வந்திருக்கும் டாக்டர் என் சோபனா ஆனந்த் தலைவர் ரோட்டரி கிளப் பணவைக்கும் சவர்களை வருக வருகை அன்புடன் வரவேற்கின்றோம். அடுத்ததாக திரு ஆர் சுப்பிரமணி துணைத் தலைவர் மரம்பூர் கூட்டுறவு வங்கி அவர்களை வருக வருகை அன்புடன் வரவேற்கின்றோம். அடுத்ததாக திரு கே பொன் அலையேந்திர ராஜா ஒருங்கிணைப்பாளர் இயற்கை வேளாண்மை பயிற்சியாளர் சிந்தியா மணப்பாறை அவர்களை வருக வருகை அன்புடன் வரவேற்கின்றோம். அடுத்ததாக திரு எம் கே சுரேஷ் ஒருங்கிணைப்பாளர் தலித் கலைக்குழு மணப்பாறை அவர்களை வருக வருகை அன்புடன் வரவேற்கின்றோம். அடுத்ததாக திரு டேவிட் மரிய அருள் சிறுபான்மையர் மாவட்ட தலைவர் திருச்சி மாவட்டத்திற்கு அவர்களை வருக வருகை அன்புடன் வரவேற்கின்றோம். இந்நிகழ்ச்சியின் முதலாக நம் தலைமை ஏற்று வந்துள்ள திரு ரேவதி பிடிஓ மணப்பாறை ஒன்றை அவர்களை ஒரு சிறு வார்த்தையில் பேசுமாறு அன்புடன் அழைக்கின்றனர். அனைவருக்கும் வணக்கம். இந்த கிராம ஊராட்சி பொய்கைப்பட்டி தலைவர் முன்னிலையில் நேரு யுவகேந்திரா தொண்டு நிறுவனமும் ரோட்டரி பப்ளிக் அவங்க இந்த சிறப்பு நிகழ்ச்சி மக்களுடைய உயிருக்கு போராடக்கூடிய ஒரு காலகட்டங்கள் அந்த மாதிரி சூழ்நிலையில் இந்த கொரோனா வைரஸுக்கு மக்களிடையே எப்படி இந்த விழிப்புணர்வை ஏற்படுத்தி மக்கள் தன்னைத்தானே எப்படி பாதுகாத்துக் கொள்வது என்ற ஒரு சிறப்பு நிகழ்ச்சியை இன்னைக்கு அவங்க ஏற்பாடு செஞ்சமைக்கு மாவட்ட நிர்வாகத்தின் சார்பாகவும் மணப்பாறை ஒன்றியத்தின் சார்பாகவும் உங்கள் அனைவரின் சார்பாகவும் அவங்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த சிறப்பு ஏற்பாடு நிகழ்ச்சிக்கு முக்கியத்துவம் கொடுத்து இதே போல் எல்லா கிராம ஊராட்சி மக்களுக்கும் இந்த விழிப்புணர்வை ஏற்படுத்தி கொடுக்குமாறு மணப்பாறை வட்டார வளர்ச்சி அலுவலர் சார்பாகவும் ஒன்றியத்தின் சார்பாகவும் எனது சகோதரர் வீடியோ ரவிச்சந்திரன் அவர்களையும் எல்லா நிகழ்ச்சிகளையுமே கலந்து கொண்டு அவரும் ஒரு சில கருத்துக்களை உங்களுக்கு எடுத்துரைப்பார் என்பதையும் இந்த தருணத்தில் தெரிவித்துக் கொண்டு உங்கள் அனைவரையும் மீண்டும் ஒரு முறை வருக வருக என வரவேற்று இந்த சிற்றுரையை முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். திரு ரவிச்சந்திரன் வீடியோ மணப்பாறை ஒன்றும் அவர்களை ஒரு சில வார்த்தைகள் பேசுமாறு அன்புடன் வணக்கம். இந்த கொரோனா விழிப்புணர்வு கலை நிகழ்ச்சி மற்றும் நேரு யுகேந்திரா திருச்சி மூலியம் சிறப்பாக ஏற்பாடு செய்து விவேகானந்த இளையோர் வளர்ச்சி மணப்பாறை சிறப்பாக ஏற்பாடு செய்துள்ளனர். இந்த இளையோர்லாம் வந்து இந்த மாதிரி நிகழ்ச்சிகள் இந்த மாதிரி நடத்துறதுக்கு மிக்க ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. இந்த கொரோனா விழிப்புணர்வுன்றது வந்து சாதாரணமாக வந்து எல்லாரும் எல்லா மீடியா எல்லா பக்கமும் நாங்கள் தெரியும் பார்க்குறோம் எல்லாம் செய்கிறோம் எவ்வளவுதான் பார்த்துலாம் பண்ணாலும் இந்த மாதிரி ஒரு கலை நிகழ்ச்சியை நடத்தினா தான் மக்கள்கிட்ட தெரிஞ்சு இந்த மாதிரி ஒரு ஏற்பாடு செய்திருக்காங்க. அதில் வந்து என்னோட வணக்கத்தை தெரிவிச்சுட்டேன். நான் இப்போ பேசிக்கிட்டு நானும் கொரோனாவில் பாதிக்கப்பட்டவங்க தான். இப்போ வந்து நல்லா இருக்கேன். இது சாதாரணமாக கொரோனா வந்து சாதாரணமாக நினைக்காதீங்க. எல்லாரும் முகக்கவசம் அணிங்க, சோசியல் டிஸ்டன்ஸை மெயின்டைன் பண்ணுங்க, விளையாட்டாக நம்ம நினைக்க வேணாம். இந்த இதுக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறதுக்கு இந்த இளையோர் நலச்சங்கிறது நடத்துறது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா எப்படி தான் இருந்தாலும் இந்த மாதிரி இருந்தாலும் நாங்கள் எல்லா நிகழ்ச்சியும் போகிற வர எல்லா விஷயம் பார்க்குறோம். எனக்கும் எப்படி இந்த கொரோனா தொற்று வந்து சின்ன சின்ன நாள் மாவட்ட தோசம் எல்லா நிகழ்ச்சி நல்லா கஷ்டமாக இருந்தாங்க இருந்தாலும் செட்டாகவே நல்லா இருக்கு. அதே மாதிரி நம்ம இந்த ஊர் மக்கள்லாம் யாரும் பாதிப்படைந்தாலும் நல்லா ஒரு ஏற்பாடு செய்வாங்க. இந்த நேரு கிராமக்கும் மீண்டும் தெரிஞ்சுக்கிறேன். அவங்க நிகழ்ச்சி நடந்தால் சாதாரண நினைக்காதீங்க. நீங்கள் உங்கள் பிள்ளைங்க வீட்டில் இருக்கிற குடும்பத்தாரெலாம்
குழந்தைகள்
அதுதான் உங்களுக்கு பவுடர் கொடுத்திருக்காங்க சத்து மாவு கொடுத்திருக்காங்க பாத்து கரெக்ட்டா இது பண்ணி ஃபாலோ பண்ணிக்கங்க இது நீங்க பாடு 10 நாள் 20 நாள் அப்படி குடிக்க வேண்டாம் ஒரு 5 டேஸ் அப்படி வெச்சுக்கோங்க இல்ல ஒரு 7 டேஸ் அது மாதிரி எல்லாரும் ரெண்டே ரெண்டு நாள் அது மாதிரி குடிச்சுக்கோங்க டெய்லி உங்க உணவு வகையில அவசியம் வந்து கீரை சேர்த்துக்கோங்க நீங்க சாப்பிடக்கூடிய உணவுல அவசியம் முருங்கைக்கீரை இப்போ இந்த தருணத்துல நல்லா தளதளம் நல்லா இருக்கு பழக்கி நல்லா ஃப்ரெஷ்ஷா இருக்கு வீடுகள்ல கிராமங்கள்ல எல்லாம் நிறைய வச்சிருக்கீங்க அவசியம் முருங்கைக்கீரை டெய்லி கொஞ்சம் கூட ஃபேமிலியில எல்லாருக்குமே சாப்பிடுறதுக்கு வழி பண்ணிக்கோங்க மற்ற கீரைகளும் சேர்த்துக்கோங்க காய்கறிலாம் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷா இருக்கிறதா வாங்கி சாப்பிடுங்க கத்திரிக்காய் வாங்குறீங்கன்னா எல்லாருமே கத்திரிக்காய் அப்படின்னு வாங்குவீங்க அது வந்து பழைய காயும் இருக்கு புதிய காயும் இருக்கு காம்பு ஃப்ரெஷ்ஷா இருக்கிறதா பார்த்து வாங்குங்க பெண்களுக்கு நான் சொல்றதே பார்க்க போறீங்க காம்பு வந்து ஃப்ரெஷ்ஷா இருக்கிறதா புதிய காய் நீங்க காய் ஃப்ரெஷ்ஷா இருக்கும் காம்பு வாடி போயிருக்கும் அது பழைய காய் அதே மாதிரி இந்த பீட்ரூட் எல்லாம் நிறைய இடங்கள்ல வாங்குறத பார்த்தீங்கன்னா அந்த தண்டு ஃப்ரெஷ்ஷா இருக்கும் அந்த தண்டு ரொம்ப ஒரு மாதிரி அழுகக்கூடிய நிலையில இருக்கிறவங்க கொஞ்சம் அதெல்லாம் வாங்குவீங்க தயவு செஞ்சு அதெல்லாம் அவாய்ட் பண்ணுங்க அதுலயும் கிருமி இருக்கும் நம்ம சாப்பிடக்கூடிய உணவு கொஞ்சமா இருந்தாலுமே சுத்தமானதா ஆரோக்கியமானதா சாப்பிடுவோம் பருப்பு வகைகள் பயறு வகைகள் பாசி பயிறு சுண்டல் குழந்தைங்கள்லாம் வச்சுருக்கோங்க வாரத்தில் ஒரு நாள் ரெண்டு நாள் இடையில ஸ்நாக்ஸ் மாதிரி சேர்த்துக்கோங்க அப்புறம் நம்ம புளிக்குழம்பு இதில் எல்லாம் சுண்டல் கொஞ்சம் ஆட் பண்ணி எல்லாமே கொஞ்சம் நல்லா வச்சு சாப்பிடுங்க காய்கறி ஃப்ரெஷ்ஷானதாக சாப்பிடுங்க உணவு வகைகள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக எடுத்துக்கோங்க காய் வாங்கிட்டு வந்தீங்கன்னா வெளியில் எந்த கடையில் வந்தாலும் மாற்றம் வந்து வெந்நீரில் லைட்டாக சுட வச்சு அதில் போட்டு நல்லா அலசி எடுத்துருங்க உங்கள் கையை வந்து வெளியில் வீட்டை விட்டு வெளியில் போனீங்கன்னா திரும்ப வீட்டுக்குள்ள நுழையும் போது வாய் உங்கள் நுழைவாயில் பக்கத்துலேயே ஒரு பக்கெட்ல தண்ணி வச்சுக்கோங்க சோப்பு ஏதோ ஒரு சோப்பு வச்சுக்கிட்டீங்கன்னா கையை எல்லாம் ஃப்ரெஷ் பண்ணிட்டு வீட்டுக்குள்ள போங்க மேக்சிமம் குளிச்சுறது நல்லது ஏன்னா இப்போ வீரியம் மிக்க கொரோனா வைரஸ் ஏற்கனவே வந்தது வீரியம் குறைவானது இப்போ வரக்கூடிய கொரோனா வைரஸ் வீரியம் மிக்கதுன்னு சொல்றாங்க அதனால டாக்டர் சொல்றபடி கொஞ்சம் ஃபாலோ பண்ணி எல்லாருமே சோஷியல் டிஸ்டன்ஸ் கடைகளுக்குலாம் போனால் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் கீப்பப் பண்ணி போங்க இருந்து எட்டத்துல இருந்தே வாங்கிக்கோங்க கடைக்காரங்களுக்கும் நல்லது உங்களுக்கும் நல்லது மாஸ்க் அவசியம் பண்ணிக்கோங்க மாஸ்க் இல்லாதவங்க சும்மா சாதாரண கர்சீப்பு வீட்டில் துண்டெல்லாம் வச்சுருப்பீங்க அதெல்லாம் கட்டிக்கலாம் ஒரு தப்பு கிடையாது கொஞ்சம் வெளியே வீட்டை விட்டு வெளியில் வந்தால் உங்களுக்கு பாதுகாப்பு என்னவோ அதை நீங்கள் தான் கரெக்ட் பண்ணி கடைபிடிக்கணும் முன்னெச்சரிக்கையாக இருக்கணும் அவாரினஸ் அதுதான் இந்த ப்ரோக்ராமே தேங்க்யூ அவர்களை வருகிற நண்பர்கள் அவர்கள் திரு ரா சுப்பிரமணியம் அவர்களை கௌரவிக்கின்றனர் திரு ராஜசேகர் தங்கள் தொலைக்காட்சி உரிமையாளர் அவர்களை அன்புடன் அழைக்கின்றனர் நன்றி சார் அடுத்ததாக கருத்துறை வழங்குவதற்காக டாக்டர் என் சோபாவனன் தலைவர் ஓட்டு கிளப்பா பணமைக்கும் சார் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் மத்தியானம் வணக்கம் ஆகும்போது ஏன்னா டைம் வந்து ரொம்ப போயிடுச்சு இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணதே கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு இந்த நாள் இன்னைக்கு நம்ம இங்கே எதுக்காக கூடியிருக்கிறோம் அப்படிங்கிற நோக்கமுறை வந்து மேடம் ஆல்ரெடி சொல்லிட்டாங்க நம்ம கொரோனா விழிப்புணர்வு அப்படிங்கிறத வச்சு பார்க்கும்போது என்னடா கொரோனா கொரோனான்னு சொல்றீங்க கொரோனாலாம் வந்து போயிடுச்சு அப்படிங்கிற நினப்பு தான் இப்போ உங்கள்கிட்ட இருக்கு அப்படிங்கிறது என்னால் புரிஞ்சுக்க முடியுது என்னன்னா கொரோனாக்காக நம்ம லாக்டவுன் பீரியட் போட்டிருந்தோம் லாக்டவுன்ல எல்லாரும் வீட்டுக்குள்ள அடைஞ்சிருந்தோம் இப்ப கொரோனாவோட தாக்கம் குறைஞ்சிருச்சு அதனால இப்ப நம்ம எல்லாரும் என்ன ஆரம்பிச்சிட்டோம் வெளியில நிம்மதியா நடமாட ஆரம்பிச்சிட்டோம் ஆனா உண்மையிலேயே கொரோனாவோட தாக்கம் குறைஞ்சிருச்சா அப்படின்னு சொன்னா இல்லைங்க இன்னமும் இருக்கு நிறைய இடங்கள்ல டெஸ்ட் எடுக்கல டெஸ்ட் எடுத்ததோட இது வந்துட்டு நிறைய பேருக்கு வந்துட்டு போயிருச்சு வந்ததோட தாக்கமே இப்ப சார் சொன்ன மாதிரி வந்ததோட தாக்கமே கிட்டத்தட்ட 1 இயர் வரைக்கும் அவங்களோட உடல்ல வந்து பாதிப்புகள் இருக்கு இன்னும் புதுசா கொரோனா வந்து வீரியம் அந்த கொரோனா வைரஸோட வீரியம் வந்து அதிகப்படியா ஆகி இப்ப பிரிட்டன்ல எல்லாம் நிறைய இடங்கள்ல புதுசா நியூ கேசஸ் வந்துட்டு திருப்பி வந்துட்டு இருக்கிறதா ஆராய்ச்சியில இருக்கு இப்ப இந்த கொரோனாக்கான தடுப்பூசி இதெல்லாம் வந்துருச்சு இனிமேல் தடுப்பூசி போட்டுட்டா கொரோனா வராது அப்படிங்கிற ஒரு கான்செப்டும் இப்ப இருக்கு ஆனா உண்மையிலே இப்ப கொரோனா தடுப்பூசி போட்டா கொரோனா வராதா அப்படின்னா இன்னும் ஆராய்ச்சியில தான் இருக்குது நம்மளுக்கு எப்படி போலியோ அப்படிங்கிற ஒரு நோய் வந்துச்சு இல்லையா போலியோ நோய் வந்ததுக்கு அப்புறம் அதுக்கான சொட்டு மருந்து கண்டுபிடிக்கிறதுக்கே கிட்டத்தட்ட ரொம்ப நாட்கள் ஆச்சு வருஷங்கள் ஆகி தான் அதுக்கான மருத்துவம் வந்து வந்தது அதுக்கப்புறம் தான் நம்ம நிறைய பேரை வந்து காப்பாத்தணும் இன்னமும் ஆப்கானிஸ்தான் பாகிஸ்தான்ல போலியோ கேசஸ் இன்னமும் இருக்கு நம்ம நாட்டுல குறைஞ்சிருக்கு நம்ம நாட்டுல இல்லை இன்னும் வரைக்கும்
அடுத்த கேसेस வந்து டிடெக்ட் ஆகல ஆனா வந்து இன்னும் ஆப்கானிஸ்தான் பாகிஸ்தான்ல நம்மளுடைய அண்டை நாட்டுல இருக்குிறதுனால நம்மளுக்கும் வரதுக்கான வாய்ப்புகள் உண்டு அப்படிங்கிறதுனால தான் இன்ன வரைக்கும் நம்ம போலியோ வாக்சின் நம்ம குழந்தைகளுக்கு என்ன செஞ்சிட்டு இருக்கோம் கொடுத்துட்டு இருக்கோம் இப்ப இதே மாதிரிதான் இப்ப நம்ம மருந்து கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறது இந்த குறுகிய கால கட்டத்துல மருந்து கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறது கொஞ்சம் பாசிபி கம்மி उन्नार அப்ப அந்த தாக்கத்துல இருந்து நம்மள காப்பாத்திக்கணும் நம்ம குடும்பத்தை காப்பாத்திக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த மாதிரி விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் மத்திய அரசுல இருந்தும் மாநில அரசுல இருந்தும் எல்லா இடங்கள்ல இருந்து நமக்கு கொடுக்கறாங்க ஆனா கொடுக்கறத நம்ம ஒழுங்கா வாங்கிக்கிறோமா அப்படிங்கிறது தான் இப்ப ஒரு பெரிய கேள்வியா இருக்கு நகர்ப்புறங்கள்ல இதோட தாக்கத்தை உணர்ந்து அதுக்கப்புறமா அதுல இருந்து எப்படி மீண்டு வர்றதுங்கிறத புரிஞ்சுக்கிட்டு நிறைய வந்து ஓடிக்கிட்டே இருக்கிறாங்க ஆனா கிராமப்புறங்கள்ல இதற்கான விழிப்புணர்வு இல்லை நாங்கெல்லாம் வந்து தூய்மையா இருக்கிறோம் நல்ல காற்றோட்டமான ஏரியால இருக்கோம் எங்களுக்கு எல்லாம் கொரோனா வராது அப்படிங்கிற ஒரு ஆணித்தனமான கருத்து இருக்கு அப்படிதானே நம்மளுக்கு எல்லாம் கொரோனா எல்லாம் வராது இல்ல ரொம்ப சந்தோஷம் வராது வரக்கூடாது வந்துருச்சு நீங்கலாம் அந்த வேப்ப மரத்துக்கடியில உட்கார்ந்திருக்கீங்க ரொம்ப சந்தோஷமா இருக்குது நம்ம பஞ்சாயத்து ஆபீஸ்ல ஒரு வேப்ப மரம் இருக்கிறத பாக்கும்போது நோய் எதிர்ப்பு சக்திக்கு என்னெல்லாம் வேணும் அப்படின்னு நம்ம வந்து தமிழ் பாரம்பரியத்துல நம்மளுக்கு வந்துட்டு நம்ம முன்னாடி இருந்தே சங்க காலங்கள்ல இருந்தே நம்ம நோய் எதிர்ப்பு சக்தியை வளர்த்துட்டு வந்தோம் ஆனா இன்னைக்கு நம்ம அதே பாரம்பரியத்தை கடைபிடிக்கிறோமா அப்படின்னு கேட்டா அது ஒரு பெரிய கேள்விக்குறிதான் அப்படின்னு நான் சொல்றேன் எத்தனை பேர் இன்னமும் சாணி தெளிச்சு கொலை போடுறீங்க கிராமப்புறங்கள்ல கொஞ்சம் அந்த மண் வாசனை இருக்கு இல்லையா இருந்தாலும் நிறைய பேர் சாணி தெளிக்கிறது அதெல்லாம் தெளிச்சு எங்க வீட்டெல்லாம் மெயின்டைன் பண்றது கஷ்டம் அப்படிங்கிறாங்க இந்த மாசம் மார்கழி மாசம் கண்டிப்பா போடுவீங்க ஆனா இந்த சாணி தெளிக்கிறதுனாலையும் இந்த மாதிரி நம்ம மஞ்சள் பயன்படுத்துறதுனாலையும் முன்னாடி எல்லாம் நம்ம பெண்களை பார்த்தாலே தெரியும் தமிழ் பெண்களை பார்த்தாலே தெரியும் மஞ்சள் பூசி குங்குமம் வச்சு அவங்களோட அழகும் வந்து அவ்வளவு ஜொலிக்கும் இன்னைக்கு மஞ்சள் அப்படிங்கற ஒரு விஷயத்தை நம்ம காப்பிரைட் வாங்கி கொடுத்துட்டு நம்ம நாட்டுல மஞ்சள் யூஸ் பண்றோமா அப்படினா யூஸ் பண்ணல ஆனா மஞ்சள் முக்கியத்துவம் என்ன அப்படிங்கறது நமக்கு அதிகமா தெரியும் ஆனா எத்தனை பேர் மஞ்சள் தேச்சு குடிக்கிறோம் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயங்கள் தான் நிறைய பெரிய பெரிய வைரஸை நம்ம நாட்டுக்குள்ள கொண்டு வந்துருச்சு இப்ப அத நம்ம தடுக்கணும் அப்படினு சொன்னா நம்ம மறந்து போறோம் இல்லையா நம்ம மறந்து போனா நம்ம நம்மளுடைய பழைய விஷயங்களை நம்ம வந்து மீட்டெடுக்கணும் இப்ப இங்க நாங்க கிட்டு குடுக்கும் போது சத்துமாவு பொடி குடிச்சிருக்கோம் ஆனா எத்தனை பால்வாடியில வந்து சத்துமாவு பவுடர் வந்து எத்தனை குழந்தைகளுக்கும் தாய்மார்களுக்கும் மாநில அரசு கொடுக்குது அப்படிங்கிறது தெல்ல தெளிவா தெரியும் அதை எத்தனை பேர் அவங்க மாட்டுக்கு தவிடுக்கு கரைச்சு விடுறீங்கிறது உங்களுக்கு தெரியும் உணவு பொருள் வந்து நம்மளுடைய உணவுப் பொருட்கள் முக்கியமா இந்திய நாட்டுல நம்மளுடைய பாரம்பரிய உணவுப் பொருட்கள் எல்லாமே உயிர் சத்து நிறைந்தது உயிர் சத்து நிறைந்த உணவுப் பொருட்கள் நான் எங்க போனாலும் நான் நிறைய இடங்கள்ல பேசுறது உண்டு நீங்க பாத்துப்பீங்க நம்மளோட உணவு பொருட்கள் நம்ம மிளகாய் தூளோ இல்ல மல்லித்தூளோ இல்ல கோதுமை மாவோ அரிசி மாவோ அரைச்சு வச்சோம்னா அதுக்குள்ள என்ன வரும் ரொம்ப நாள் ஆயிடுச்சுன்னா என்ன வரும் வண்டு வருமா வண்டு வருமா வண்டு வந்துச்சுன்னா அந்த உணவு பொருள் சத்து உள்ளது ஒரு உயிரை உருவாக்கக்கூடிய சத்து வாய்ந்த உணவு பொருள் தான் உண்மையிலேயே நம்மளுக்கு ஆரோக்கியமான உணவு ஆனா நம்ம இப்ப சாப்பிடறோம் இல்லையா போன்விட்டா ஹார்லிக்ஸ் எல்லாம் 250 ரூபாய் 300 ரூபாய் போட்டு வாங்கி சாப்பிடறோம் இல்லையா அதுல என்னைக்காவது வண்டு வச்சு பாத்துருக்கீங்களா கெட்டி ஆகும் என்ன ஆகும் கெட்டி ஆகும் காத்து போயிடுச்சுனா கெட்டி ஆகும் ஆனா என்னைக்காவது அந்த உணவுப் பொருளை வண்டு வச்சு பாத்துருக்கீங்களா வண்டு வைக்காது காரணம் என்ன அப்படின்னா அந்த உணவுப் பொருள்ல உயிர் சத்து கிடையாது ஆனா அந்த உயிர் சத்து இல்லாத உணவுப் பொருளை தான் நம்ம தேடி தேடி போய் என்ன செய்யறோம் வாங்கி நம்ம பிள்ளைகளுக்கும் நம்மளும் சாப்பிட்டுக்கிறோம் நம்ம கிட்ட நம்ம பக்கத்திலேயே விளையக்கூடிய எத்தனையோ காய்கறிகள்ல அவ்வளவு இப்ப மேம் சொன்ன மாதிரி கத்திரிக்காவை நீங்க எப்படி வாங்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க
உண்மையிலே பூச்சி உள்ள கத்திரிக்காவை வாங்கி சாப்பிடுங்க, நீங்க ஆரோக்கியமா இருக்கீங்க. இங்க இருக்கிற பெண்கள்ல நிறைய பேர் விவசாயிகள், விவசாய குடும்பத்தை சேர்ந்தவங்க தான். உங்க கத்திரிக்காவுக்கு நீங்க எத்தனை தடவை உரம் அடிக்கிறீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. கத்திரிக்காவுக்கு உரம் நிறைய வச்சாதான் காய் நல்லா இருக்கும், சீக்கிரமா உங்களுக்கு வந்து விற்கிறதுக்கு விலை போகும். விக்கிறதுக்கு விலை போகும். இல்ல அப்படின்னா என்ன செய்ய வந்துடும், பூச்சி வந்துடும். நம்ம நம்ம கத்திரிக்காவை யாரும் என்ன செய்ய மாட்டாங்க, சந்தையில விற்க முடியாது. இப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக நம்ம என்ன செய்யறோம், நிறைய பூச்சிக்கொல்லியை பயன்படுத்துறோம். இப்ப இந்த பூச்சிக்கொல்லிகளை பயன்படுத்தும் போது அந்த கத்திரிக்கால இருக்கக்கூடிய உயிர் சத்து என்ன செஞ்சிருக்கு, செத்து போயிருக்கு. அப்ப அந்த கத்திரிக்காய் நம்ம விளைவிச்சும் பயன் இல்லை, அதை சாப்பிட்டும் பயன் இல்லை. அதனால இந்த தருணத்துல நான் உங்களுக்கு என்ன சொல்ல விரும்புறேன் அப்படின்னா, முக்கியமா உங்களுக்கு தேவையான உணவுப் பொருட்களை நீங்களே விளைவிச்சு சாப்பிடுங்க. நீங்க ஒரு மட்டனோ கோழியோ ஏதோ, அந்த காலத்துல கோழி அடிக்கிறதுனா நம்ம ஊர்ல என்னது கோழி அடிக்கிறதுனா, நம்ம வீட்டுல வளர்க்குற கோழியை தான் அடிச்சு சாப்பிடுவோம். இன்னைக்கு என்ன செய்யறோம், சில்லி சிக்கன் வேணும். சாயந்தரம் வரும்போது வீட்டுக்கார்ட்ட புள்ள சில்லி சிக்கன் கேட்டு மறக்காம வாங்கிட்டு வந்து கொடுத்துருது, சொல்றமா இல்லையா? அந்த சில்லி சிக்கன் எங்க இருந்து வருது, அந்த அந்த உயிர் எங்க இருந்து கொண்டு வராங்க, அதுல எத்தனை இன்ஜெக்ஷன் போடுறாங்க, அந்த உயிரை நம்ம வாங்கிட்டு வந்து சாப்பிட சொல்றோமே, உண்மையிலே நம்மளுடைய குழந்தைகள் மேலும் நம்ம வீட்டு மேலையும் நம்மளுக்கு அக்கறை இருந்துச்சுன்னா அந்த விஷயத்த நம்ம செய்வோமா, செய்ய மாட்டோம். ஆனா நம்மளை செஞ்சு இந்த நம்ம நம்மளே என்ன செஞ்சுட்டு இருக்கோம், நம்மளுடைய சுய நினைவை இழந்து நம்மளே நம்ம செஞ்சுட்டு இருக்கோம், மாறிக்கிட்டே இருக்கோம். அப்ப இந்த மாற்றம் ஆரோக்கியமானது அல்ல. அதுக்குதான் நான் கொரோனாவை ரொம்ப ஒரு நல்ல ஒரு பார்வையா பாக்குறேன். கொரோனா வந்து நிறைய பேருக்கு நிறைய இழப்புகள், நம்ம வாழ்வாதாரத்துல நம்மளுக்கு வந்து நிறைய இழப்புகள் வந்திருந்தாலும், கொரோனா அப்படிங்கிறது வந்துட்டு எல்லா மனுஷர்களையும் மண்டல ஓங்கி ஒரு அடி அடிச்சு நிமிந்து பாரு, எங்க ஓடிட்டு இருக்கிற வாழ்க்கையை தேடி எங்க ஓடுற, உனக்கு ஆரோக்கியமே இல்லாம நீ ஓடி போய் என்னத்தை சாதிக்க போற அப்படிங்கிறத நம்மளுக்கு எடுத்துக்காட்டு. அதனால திரும்பி எல்லாரும் இன்னொரு வாழ்க்கையை நம்ம வந்து புதுசா எடுக்கணும், புது பிறவி எடுத்து இனிமேல் வாழணும். நம்மளுடைய பழமைய மறக்காம புதுமைய புகுத்தி நம்ம வந்து வெற்றி பெறணும், சரிங்களா? இன்னைக்கு மாஸ்க் அப்படிங்கிறது எதுக்காக நம்ம அணியணும் அப்படிங்கிற ஒரு இதுவே இல்லாம போச்சு. மாஸ்க் எங்கெல்லாம் போடணும்ங்கிறத மட்டும் நான் சொல்லிட்டு இந்த உரையை முடிச்சுக்கலாம். நீங்க மாஸ்க் எங்கெல்லாம் போடணும், யாராவது ஒருத்தர் வீட்டை விட்டு வெளியில வந்தாலே போடணும், ஓகே. வேற ஏதாவது பொது இடங்கள்ல போடணும். நிறைய பேர் நான் வந்து பைக்ல போகும்போதும் கார்ல போகும்போதும் பார்க்குறேன், நிறைய பேர் வந்து மாஸ்க் போட்டு போறோம் இல்லையா. நம்ம தனிப்பட்ட முறையில நம்மளா போகும்போது மாஸ்க் அணிய வேண்டிய அவசியம் இல்லை. எப்ப எல்லாம் நீங்க மாஸ்க் அணியணும் அப்படின்னு சொன்னா, எங்க எல்லாம் ஒரு 10 பேர் 20 பேர் கூட்டம் நீங்க கூடுறீங்களோ அந்த இடங்கள்ல பாதுகாக்கப்படுறதுக்காக என்ன செய்யலாம், நீங்க மாஸ்க் போட்டுவாங்க. அதே நீங்க வீட்டுல இருக்கும்போது மாஸ்க் போடணும்னு அவசியம் இல்லை, உங்க வீட்டை சுத்தி இருக்கும் போதும் மாஸ்க் போடணும்னு அவசியம் இல்லை. அதே மாதிரி நீங்க உங்களுக்கு வந்து சளி இருமல் காய்ச்சல் அந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு பாதிப்பு இருக்கு, நம்மளுக்கு இப்ப இந்த கிளைமேட் எல்லாருக்குமே என்ன செய்யும், சளி பிடிக்கும், அந்த மாதிரி நம்மளுக்கு ஏதாவது ஒரு பாதிப்பு இருந்துச்சுன்னா நம்ம மூலமா நம்ம வீட்டுல இருக்கிறவங்களுக்கும் யாருக்கும் என்ன செய்யக்கூடாது, பரவிடக்கூடாது. அப்ப அந்த சமயங்கள்ல நம்ம வீட்டுலயும் என்ன செய்யலாம், மாஸ்க் போட்டுக்கலாம். நம்ம முகல இருந்து ஒளிக்கிட்டே இருக்குது, நம்மளுக்கு தும்மல் வந்துகிட்டே இருக்குது, நம்ம என்ன செய்யணும், சமைக்கணும், என்ன பண்ணுவோம், அச்சுன்னு ஒருத்தவங்க தூங்கிட்டு இந்த கையை கழுவுமா, கழுவுறதுக்கு எங்க நேரம் இருக்கும், அப்படி புளிய என்ன செய்வோம், புளிய காய்ச்சி ஊத்துவோம் இல்லையா. அப்ப பெண்களுக்கு ரொம்ப முக்கியம் நீங்க எப்ப என்ன பண்ணணும் அப்படிங்கிறது, சரிங்களா? உங்களுக்கு சளி பிடிச்சிருந்ததுதான் நீங்க சமைக்கும் போது கூட மாஸ்க் போட்டு சமைக்கலாம். அதுல மாஸ்க்லயே நிறைய வெரைட்டிஸ் இருக்குது, அந்த வெரைட்டிஸ் எல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணும். துணி மாஸ்க் போடுறீங்க அப்படின்னா, துணி மாஸ்க் போட்டு நீங்க இப்ப சமைக்கிறீங்க அப்படின்னா, ஒரு 2 மணி நேரம் நம்ம அந்த மாஸ்க் போட்டிருக்கோம் அப்படின்னா, திருப்பி அதை வந்து என்ன செய்யணும், கழுவி நல்லா துவைச்சிட்டு நல்லா வெயில்ல காய போட்டு எடுக்கணும். சின்னதுதானே இந்த மாஸ்க், முடிஞ்சா என்ன செய்யலாம், அயன் பண்ணிக்கலாம். அயன் பண்ணும் போது அதுல இருக்க கிருமிகள் என்ன செஞ்சிடும், இருந்துடும். இல்ல எங்களுக்கு அயன் பாக்ஸ் எல்லாம் இல்ல, வீட்டுல எங்களுக்கு அந்த மாதிரி எந்த உபகரணமும் கிடையாது அப்படின்னு நினைச்சீங்கன்னா, ஒண்ணும் இல்ல, நம்ம இட்லி பானை, இட்லியை வைப்போமா, இட்லி பானத்துல அதுல தண்ணியே இல்லாம நீங்க அலசுற மாஸ்டை ஈரப்பதத்தோட என்ன செய்யணும், இட்லி பானையில வச்சு ஒரு அவிச்சு என்ன செஞ்சிடலாம், எடுத்தீங்கன்னா மாஸ்கும் வந்து சுத்தமா அதுல இருக்கிற கிருமி எல்லாமே போயிடும்.
இதெல்லாம் அந்த காலத்துல செஞ்ச விஷயம் எனக்கு தெரிஞ்சு எங்க அப்பா அம்மாலாம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணாங்க வெயில் கால இந்த மாதிரி மழை காலத்துல என்ன செய்வாங்க இப்பலாம் நம்ம ட்ரையர் யூஸ் பண்றோம் வாஷிங் மிஷின் போட்டு அத வந்து உலர்த்துறதுக்கு ட்ரையர் போட்டு பண்றாங்க ஆனா அந்த காலத்துல துணி காயினா அடிச்சுக்கிற வேலைக்கு போறோம் என்ன பண்ணுவோம் இந்த மாதிரி இட்லி பானையில வச்சு எடுத்த காலங்கள்லாம் உண்டு நம்ம மறந்த பழமையில புதுமையும் இருக்கு சரிங்களா அதனால எல்லாரும் ஆரோக்கியமா இருப்பது தான் நம்மளுடைய பெரிய லட்சியமா இருக்கணும் இந்த 2020 21 22 இந்த காலங்கள்ல மனுஷங்கள் வந்து மனுஷங்களா இருக்கிறத விட நம்ம என்ன என்னவா இருக்கணும் ஆரோக்கியமா நல்ல பக்குத்தறிவோட இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய திட்டங்கள் இருக்கு அதை நம்ம வாழ்க்கையில பயன்படுத்திக்கிட்டு நோய்கள்ல இருந்து நம்மளை தவிர்த்து நல்வாழ்க்கை வாழணும்னு எல்லாம் வல்ல இறைவனையும் வேண்டிக்கிட்டு உங்ககிட்டயும் ஒரு விண்ணப்பத்தை வச்சுட்டு இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் மிக்க நன்றி மேம் அடுத்ததாக திரு ஆர் சுப்பிரமணி துணைத்தலைவர் மர்ம கூட்டுறவை அவர்கள் ஒரு சில வார்த்தை பேசுவார் அன்புடன் மேடையில் வேண்டி இருக்க அனைவருக்கும் வணக்கம் மேடம் சொன்னாங்க யாரார் வீட்டில் சாணம் போட்டீங்க அப்படின்னு சொன்னாங்க இப்போ வந்து எல்லா வீட்லையுமே டைல்ஸ் அதாவது டைல்ஸுங்கிறது ஸ்டிக்கரை போட்டாங்க ஆனால் கூடுமானவு இப்போ கோயம்புத்தூர் ஏரியா அப்படின்னா உங்களுக்கு தெரியும் அங்கே என்னென்னா சாணத்தோட மஞ்சள் கலந்து போட்டுருப்பாங்க எதிர்காலி போடுறாங்கன்னா கிருமிநாசி வந்து உள்ளே வந்து பார்த்து போடுவாங்க ஆனால் நம்ம என்ன சாணம் போடுறத நீ மறந்துட்டோம் வர 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 குறைஞ்சதே போச்சு நம்ம சாணமும் மஞ்சளையும் கலந்து போட்டு நம்ம இது பண்ணோம்னா அது ஒரு வீட்டுக்கே ஒரு மங்களகரமாக இருக்கும் பார்க்கும்போது அதுக்கு மேலே கோலம் போடுங்க அதுக்கு மேலே மங்களகரமாக இருக்கும் அந்த மாதிரி நம்ம செய்கிறது மெயின் வந்து மேடம் வந்து அதே மாதிரி பேசினாங்க எல்லாமே சொல்லிட்டாங்க சொல்லிட்டுலாம் சொல்லிட்டாங்க ஏன்னா அவங்க வந்து டாக்டர் அவங்க தரப்புல வந்து எல்லாமே சொல்லிட்டாங்க சுருக்கமாக சொல்லணும்னா என்னென்னா மெயின் வந்து போடுற நம்ம மெயின் மாஸ்க் போடுறது முக்கியம் இல்லை மாஸ்க் வந்து என்ன செய்யணும்னா இந்த இடத்த விட்டு போடணும் அப்படியே தூக்கி போட்டுருக்கோம் இப்படியே நம்ம போட்டுக்கோன்னா அப்படியே போகும்போதே வயலை கழிச்சு போட்டு விடுக்கிறோம் அந்த மாஸ்க் என்ன செய்யணும் ஒன்றும் குப்பையில் போடணும் இல்லை நம்ம யூஸ் எடுத்து யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் அதை துவச்சி இருக்கணும் அந்த மாதிரி பண்ணுறது போகிற வாரம் அப்படியே நீங்கள் பிரித்து போடணும் வளர்ந்தது வீடு போட்டதில் கட்டி போட்டு வருது அது குப்பையாடு அது என்ன செய்யணும் அந்த மாஸ்க்லாம் அந்த க்ரீம் இருக்காது அந்த எது மற்றவங்க யார் எடுத்தாலும் சரி ஒரு அதாவது விலங்கினம் எடுத்தாலும் சரி அந்த நோய் வந்து அப்படியே ஒட்டும் அப்படியே ஒட்டோட்டம் பரவிடுவோம் கூடுமானாலும் ஒவ்வொரு ஏரியாவில் பார்த்துருப்பீங்க ஒவ்வொரு நாய்கள்லாம் பார்த்து தெருவில் ஒரு இதெல்லாம் சுத்தமாக வந்து முடி கொட்டி அப்படியே பார்த்தீங்கன்னா ஒரு லேட்டஸ்டாக வந்துருக்கு மேடம் அதாவது எல்லாமே பார்த்தீங்கன்னா முடியே இருக்காது நாய்களோட முடியே இருக்காது மேக்சிமம் வந்து டிஎன்சி ஏரியா இருக்குல்ல நம்ம காய்தாலை இருக்குல்ல அந்த காய்தாலை பக்கத்தில் உள்ள குளத்தில் நாய் போய் படுத்துன்னு சொன்னாலே இந்த நோய் பற்றி ஒட்டி வந்து அது மேக்சிமம் நடக்குது அதே மாதிரி இந்த பொருள் இருக்காது அந்த ஏரியா பார்த்துருவோம் இது எனக்கு இருக்குது அதனால வந்து அந்த மாதிரி வந்து ஒவ்வொரு கிருமியும் ஒட்டி வர்றதுனால இப்போ நம்மளுக்கும் அது பரவும் அது என்னென்னா நாயை வந்து இன்னொரு நாயை வந்து கடிக்கும் போது இதாகிடுது அப்படியே நம்ம குழந்தைய வந்து நாய் வைக்கிறோம் அது நம்ம அந்த இதில் வந்து நம்மளுக்கு பரவும் இப்படி ஒரு படத்தில் மாதிரி இதை வந்து தொத்து கட்டு வந்துருக்குது அதனால் மேக்சிமம் வந்து வீட்டுக்கு வெளியே வந்து மெயின் வந்து பைப் இருக்கவங்க பைப் வச்சுங்க இல்லைன்னா வெளியில் வந்து ஒரு பாத்திரத்தை தண்ணி வச்சுங்க அதில் சோப்பு வச்சுங்க கிராமத்தில் வந்து எல்லாமே சானிடைசர் வச்சுக்க முடியாது சோப்பு வச்சு கழுவிட்டு சுத்தமாக இருந்து நம்ம நம்ம உயிரை நம்மளே காத்துருக்கோம் எனக்கு சொல்லப்போனால் எனக்கெல்லாம் கொரோனா வந்து போயிடுச்சு ஏன்னு வச்சுங்க நாங்களாம் பல இடம் சுற்றுறோம் ஆனால் எங்கெல்லாம் வந்ததும் தெரியாது போகிறது தெரியாது ஏன்னா அவ்வளோ தூரம் பாதுகாப்பாக இருக்குதா யாருக்குமே கொரோனா இல்லாத ஆளுகள் யாருமே இல்லை ஆனால் நம்ம பயன்படுத்துகிற இதில் தான் இருக்குது நன்றி வணக்கம் மிக்க நன்றி சார் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் கொரோனா அப்படிங்கிற பயம் யாருக்கும் இல்லைன்னு நினைக்கிறேன் கரெக்டா எனக்கு வர்றப்பே தெரியும் எல்லாம் முன்னாடி ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி பண்ணா எல்லாம் ஒரு மாஸ்க் போட்டு இருப்போம் கையில இப்போ எல்லாம் அப்படியே வந்தோடனே மாஸ்க் போடுங்க அப்புறம் எல்லாம் சேலை அட போங்க ஐயா கொரோனா அப்படிங்கிற மாதிரி அது உண்மையிலேயே அது பயமாக இருந்துச்சு ஒரு 6-7 மாதத்துக்கு முன்னாடி 6 மாதத்துக்கு முன்னாடி நம்மளும் ரொம்ப ஆட்டி படிச்சிருச்சு நமக்கு தைரியம் இல்லாமல் அது இந்த நியூஸ்லாம் பார்த்தோம் அப்படின்னா பயங்கரமா இருக்கும் எப்படின்னா வணக்கம் தமிழகத்தில் இன்று 5,324 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி அடுத்து அவரே சொல்வார் தயவு செஞ்சு யாரும் பயப்படுறாரு
ஃபர்ஸ்ட் பாயிண்ட் 5324 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி. அடுத்த பாயிண்ட் தயவு செஞ்சு யாரும் பயப்படாதீங்க. யோ ஃபர்ஸ்டே ஒரு பால் போட்ட பயப்படுற மாதிரி அதே மாதிரி உயிரிழப்பு இதெல்லாம் பார்க்க பார்க்க நமக்கு பயமாவே இருந்தது. என்னைய பொறுத்தவரை பயம் அப்படி அப்படின்னா அது சரியான கொரோனா சரியான ஒரு ட்ரீட்மெண்ட் என்ன அப்படின்னா நம்மள பயம் இருக்க கூடாது. ஏன்னா நம்மளாம் என்ன சாப்பிடலாம் சாப்பாடு அதுதான் தெரியும் சோறு சாப்பிடலாம். அது உண்மையிலே ஒரு ஒரு படத்துல கூட ஒரு 6-7 மாசத்துக்கு முன்னாடி அண்ணன் வந்து சொன்னாங்க எனக்கு கொரோனா வந்து சரியாச்சுன்னு சொன்னாங்க. இதே அண்ணன் வந்து ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி இந்த இடத்துல மட்டும் நீங்க நின்று இந்த வார்த்தையை சொல்லிங்கன்னா ஒரு ஆளுங்க இருக்காது. ஐயோ இப்ப பயம் இல்லை அதனால ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா இதுக்கு காரணம் அப்படின்னா விழிப்புணர்வு நிறைய விழிப்புணர்வு. இது பயப்படாதீங்க யாரும் நம்ம நல்ல ஊட்டச்சத்து சாப்பிட்றோம் நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமா இருக்கு அப்படின்னு ஒரு படத்துல கூட ஒரு காமெடி இருக்கு. 56 வயசு வரை கஷ்டப்பட்டு துன்பப்பட்டு வேதனைப்பட்டு வெக்கப்பட்டு அதுக்கப்புறம் அதுவே பழகின அந்த மாதிரி 7 மாசத்துக்கு முன்னாடி பயந்தோம் இப்ப என்ன பண்ணிட்டேன் அதோட வேற பழகிட்டான் தொடாத ஆஸ்பத்திரி போயிட்டோம் சரியா முடிஞ்சு போயிட்டோம். அதே மாதிரி இப்ப இந்த அது பயம் இல்லாம வந்துருச்சு எல்லாத்துக்கும். அன்னைக்கு பாக்குற ஒரு ஹாஸ்பிட்டல்ல பாக்குறேன் ஒரு பேஷண்ட் ஒரு நல்லது தானே பயம் இல்லாம இருக்கிறது. ஏன்னா நம்மளுடைய உடல் வலி உண்மையிலே பயம் இல்லாதான் அது ஒண்ணும் இல்ல. எனக்கு பர்சனலா என்னோட இது நடந்தத சொல்றேன். அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை 3 மாசமா காய்ச்ச ரொம்ப கஷ்டம் என்ன பண்றது இந்த கொரோனா அந்த டைம்ல ஹாஸ்பிட்டல்ல போய் சேர்த்தாச்சு. ஹாஸ்பிட்டல் பேர்லாம் சொல்லல ஹாஸ்பிட்டல்ல போய் சேர்த்தாச்சு டாக்டர் உண்மையிலே ஹாஸ்பிட்டல் வந்து சளி காய்ச்சல் போக போக மாட்டேன் கிடையாது மெடிக்கல்ல மாத்திரை வாங்கி வீட்டுல படுத்துறேன் போகாத கொரோனா கொண்டு போய் சேர்த்து வாங்கி 15 நாள் அப்படிங்கிற பயத்திலேயே போயிட்டு இருக்கோம். எங்க அம்மா வந்து ஹாஸ்பிட்டல்ல சேர்த்தாச்சு டாக்டர் வந்து நீ தனியா தம்பி வா உங்க பையன் தானே அவங்களை தனியா பாக்கலாம் என்ன சார் சார் அம்மாவுக்கு லைட்டா கொரோனா இருக்கிற மாதிரி இருந்துச்சு. எனக்கு அப்ப அப்ப இப்ப சொன்ன ஒண்ணு பிரச்சனை பாத்துக்கலாம் அப்ப எனக்கு நடந்துருச்சு கையெல்லாம் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் எதுக்கு நீங்க போய் மெடிக்கல்ல டெஸ்ட் கொடுத்துருந்து பாத்துக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. சரின்ட்டு எங்க அம்மாட்ட போய் சொன்னேன் டாக்டர் வந்து லைட்டா உனக்கு கொரோனா இருக்குன்னு சொன்னாரு. ரெண்டு ஒரு 2-3 வாரமா எங்க அம்மா பெட்லயே படுத்திருந்தது இந்த வானிலை கேட்டது டக்கு எடுத்து உட்காந்துருச்சு போடா கொரோனா டிச்சார்ஜ் பண்ணிடுறேன் அன்னைக்கு வீட்டு போயிரு ஒண்ணும் பிரச்சனை சரியாயிரு அந்த நம்பிக்கை கொரோனா எனக்கு கிடையாதா நல்லா இருக்கு மூச்சு விட லைட்டா சிரமமா இருந்துச்சானா இப்ப நல்லா மூச்சு விடுறேன் கொரோனா இல்லை குழந்தைங்களுக்கு ஓட்டல்ல அந்த மாதிரி அதிகம் அந்த பாஸ்ட் ஃபுட் அதாவது சொல்லுவாங்க ரைஸ் சிக்கன் சில்லி மேடம் சொன்ன மாதிரி இதெல்லாம் நம்ம வாங்கி கொடுக்கறதுனால நோய் எதிர்ப்பு சக்தி குறையுது. நம்ம குழந்தைங்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி இப்பவே குறைஞ்சிருச்சு. யோசிச்சு பாருங்க இன்னைக்கு எல்லாம் வந்துட்டு 5 வயசு குழந்தைக்கு சுகர் இருக்குது உப்பு எல்லாமே இருக்கு 5 வயசு குழந்தைக்கு. இன்னும் வருங்காலத்துல நினைச்சு பாருங்க ரொம்ப கஷ்டம். 30 வயசுக்கு மேல எல்லாத்துக்குமே 80% 30 வயசுக்கு மேல எல்லாத்துக்குமே சுகர் இருக்கு. அப்ப அவங்களுக்கு நோய் வராம அதனால நோய் கொரோனாவா இருக்கட்டும் இப்ப கூட ஏதோ மறுபடியும் ரிவெஞ்ச் எடுத்து மறுபடியும் இன்னொன்னு வருதுன்னு சொல்றாங்க மறுபடியும் கேட்ட சாத்துறாங்க அந்த மாதிரிலாம் பயத்தை உண்டாக்குறாங்க. பயப்படாதீங்க யாரும் நம்மள்கிட்ட நல்ல உணவு சாப்பிடலாம் சத்தான உணவு சாப்பிடலாம் நம்ம உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி நல்லா இருக்கு கொரோனா இல்லை எவ்வளவு நம்மள்கிட்ட வர முடியாது. இதுக்கப்புறம் கலை நிகழ்ச்சியில எல்லாம் உங்கள்கிட்ட சொல்லுவோம் இந்த கலை நிகழ்ச்சியில ஆடல் பாடலோட உங்கள்கிட்ட சொல்லுவோம் இதனால என்னென்ன நடக்க போகுது எப்படி எல்லாம் காட்டப்படுறோம்னு பார்த்து கண்டுபிடிக்கும். நன்றி நன்றி. முகக்கவசம் வழங்கப்படுகிறது. இந்த முகக்கவசம் வழங்குவதற்காக திரு ஆர் ரோஷன் சகாகாரி ஊராட்சி மன்ற தலைவர் கொள்கை பற்றி மற்றும் டாக்டர் என் சோபனம் தலைவர் ரோட்டரி கிளப் ஆஃப் மோனிட்டோரி ஆர் சுப்பிரமணியம் மொத்த
இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.